हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू सुपर मॉम व्लॉग्स इनको वह नाम वीडियो पाकपो अब रोम नाला कट्टर वेट लॉस सीरीज वीडियो स्टार्ट आगे वेट लॉस पड़ो अब नैचटीन वीडियो कंटिन्यूसा पारें कंपा स्किम पारें ना सलपर ईच अंड एव्री टिप रोम मुख्यमंत्री फर्स्ट आफ आल वो डिस्क्लेमर अब ना वो डयटीशियनो वो मेडिकल प्राक्टिस पड़ेद अंतमारा यूं कदारण हाउस वाइफ आलरे वो कुमार यूशल नाम वेट इनक्रीस आगे सो अंदमि फर्स्ट कुमार सीरी सेकंड कुमार सीरी वेट इनक्रीस इतना वेट लॉस सीरीस वो दीप तमिल किचन चेनल वो आलरे ना पोस्ट अब फालो पड़े वेट लॉस आई अभी वो कमेंट पड़ी नानूम वो लूस पड़े अरउंड 10 केजी नानूम वो ऑनलाइन सर्च पड़ी अद्जिक सब मुख्य विषय गैदर पड़ी तक वेट लॉस वो ट्राई पड़े सक्सस्फुलाद उंगे डयट अंड एक्सरसाइज शेर पड़े वो वेट लॉस सीरीस और एं वीडोवाल सर दय से स्किम मुलसा अब केंगे वो पाद पाटे उन्हें फालो पड़ी उन्हें फालो पड़ा एद सैड एफक्टो इला प्राब्लमो वरकूड़ा अदकेंपल वो स्टेल आफ डयट अंड एक्सरसाइज उम्मीद शेर पड़े वो बाडी टाइप वो हेल्थ इश्यू वो मेरी உங்களுக்கு வந்து உடல் ரீதியா ஏதாவது ப்ராப்ளம் அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டயட் எக்சர்சைசஸ் எதுனாலும் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து செகண்ட் திங் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாவோ இல்லை வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவோ டயட் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தேர்ட் திங் வந்து என்னென்னா உங்களுக்கு பீரியட் அதாவது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைம்லேயும் வந்து டயட் இருக்கிறது ஓகே தான் நோ ப்ராப்ளம் பட் வந்து நான் இந்த சீரீஸில் காமிக்க போகிற எந்த எக்ஸசைஸையும் பீரியட் டைமில் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் ஓகேயா அதுக்கும் அடுத்த விஷயம் வந்து என்னென்னா இந்த சீரீஸில் வந்து யூஷுவல் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஒரு நாளில் 10 கிலோ குறைக்கிறது ரெண்டு நாளில் 20 கிலோ குறைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இதில் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி வீடியோஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா அதில் வந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரி ஆகும் அப்படின்றது மேக்ஸிமம் பொய் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது அப்போதைக்கு ஒரு 10 நாளில் வெயிட் குறைஞ்சிருக்கும் மறுபடியும் ஒரு ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வெயிட் வந்துடும் அதேபோல் அந்த மாதிரி குறைக்கிறது உங்களுக்கு உடல் ரீதியாக நல்லதும் கிடையாது பின்னாடி வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் நிறையா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இப்போ குறைஞ்ச மாதிரி இருந்தாலும் பின்னாடி வந்து ஏன்னா வெயிட் அப்படின்றது டக்குன்னு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் ஏறாது நல்லா நோட் பண்ணி பாருங்கள் குறைஞ்சது ஒரு 3 மந்த்ஸாவது ஆயிருக்கும் ஒரு 5 கேஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6 கேஜி to 7 கேஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 3 மந்த்ஸாவது மினிமம் எடுத்திருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஒரு 10 நாளில் குறைக்கிறது அப்படின்றது வந்து நல்லது கிடையாது உடம்புக்கு ஏன்னா நம்ம உடம்பு அப்படின்றது ரொம்ப 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 அழகான விஷயம் அதை வந்து நாம் கண்ணா பின்னான்னு போட்டு ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதோட வேலையை அது காமிக்க ஆரம்பிச்சிடும் கொரோனா வைரஸ் இப்படி பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வெயிட்டு குறைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த சீரீஸில் கிடையவே கிடையாது எவ்ரி வீக் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியான வே ஆஃப் லூசிங் வெயிட்னா ஒரு வாரத்துக்கு 1.5 கிலோ குறைக்கலாம் அது வந்து ஹெல்தி ஃபஸ்ட்டு வீக் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு 300-400 கிராம் குறையலாம் சிலருக்கு வந்து ஒரு 600-700 கிராம் குறையலாம் சிலருக்கு 1 கிலோ கூட குறைஞ்சிருக்கலாம் சிலருக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அதே சேம் வெயிட் மெயின்டைன் ஆகிட்ருக்கலாம் பட் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த இன்க்ரீஸ் ஆகிருக்காது வெயிட் ஓகேயா ஸோ அதனால் வந்து என்னோடய வெயிட் லாஸ் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீக் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது வெயிட் லாஸில் உங்கள் வெயிட் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வந்து சிம்பிளான எக்ஸசைசஸ் ஒரு குட்டி குட்டி டயட் அதான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அதனால் செகண்ட் திங் நான் டிஸ்க்ளைமரில் சொல்கிறது என்னென்னா சீக்கிரம் சீக்கிரம் வெயிட் குறைக்கிறதெல்லாம் இதில் கிடையாது அதை நான் சொல்லிடுறேன் ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னா நம்ம டயட் சீரீஸ் வந்து எப்படி போக போகுதுன்னா யூஸ்வலாகவே வந்து நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு நிறைய டயட் ஃபாலோ பண்ணுவோம் ஒரு 3 நாள் 4 நாள் ஃபாலோ பண்ணுவோம் ஸ்ட்ரிக்டாக அதை இதையும் சாப்பிடாம பயங்கரமாக சாப்பிடுவோம் இல்லை ஒரு வீக் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழையபடியே சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப நாள் நம்மளால் டயட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியாது செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் அப்படி தான் சீக்கிரமாக உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு அதே நாளில் வந்து 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் எக்ஸசைஸ் பண்ணுறதே விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த சீரீஸ் எப்படி போக போகுதுன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் வார்ம் அப் எக்ஸசைசஸ் வித் லஞ்சில் மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்புறம் செகண்ட் வீக்லேருந்து லஞ்ச் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வந்து அப்படி ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிடுவோம் தேர்ட் வீக்லேருந்து எக்ஸசைஸ் வந்து 30 மினிட்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுலேயுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வர மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பயங்கரமாக டயட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது
ப்ளஸ் எடுத்ததுமே வந்து பயங்கர டஃப்பான எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்ரி வீக் வந்து நம்ம எக்ஸசைஸ் ஆகட்டும் டயட் ஆகட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து குட்டி குட்டி சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் நடுவில். அதாவது இப்படிதான் வந்து நம்ம வெயிட் லாஸ் சீரீஸ் இருக்க போது. வீக் ஒன் வெயிட் லாஸ் சீரீஸில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டயட் எக்ஸசைஸ் அண்ட் டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டயட் பார்த்துருவோம். டயட் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து யூஸ்வலாக நம்ம காலையில் சாப்பிடுவோம், மதியானம் ஈவினிங் நைட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வீக்கில் வந்து லஞ்சில் மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ஸோ லஞ்ச் எப்படி நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாகவே என்ன பண்ணுவோம், காய் இவ்வளோ தான் வச்சுருப்போம், அப்புறம் குழம்பு அதுக்கு நல்லா ரெண்டு கரண்டியை ஊற்றிப்போம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அதில் மூணு மடங்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றது தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பே. ஏன்னா காயாகட்டும் இல்லை வந்து பருப்பு இல்லை பயிர் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் ஃபைபர் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை நிறையா கன்சியூம் பண்ணுறதுலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ரைஸை பொறுத்த வரைக்கும் சுகரும் இருக்குது, அதுவும் நம்ம இப்போ சாப்பிட்ற ஒயிட் ரைஸில் வந்து நிறையா சுகர் கண்டென்ட் இருக்குது, ப்ளஸ் கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து வயலில் இறங்கி பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. அதே போல் வீட்டில் இருந்த ஹவுஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதிரி மிக்சி கிரைண்டர் கிடையாது, வேக்யூம் கிளீனர் கிடையாது. ஸோ அவங்க வந்து பாடி வைஸ் நிறையா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போலாம் கார்போஹைட்ரேட் அவங்களுக்கு நிறையா தேவை, ஏன்னா அதுக்கு நிறையா அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது நிறைய எனர்ஜி தேவை. ஸோ அவங்க நிறையா சாப்பிட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்குலாம் பண்ணுறதில்ல, ரொம்ப நீட்டாக ஒரு 2-3 hours ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்ணுறோம். அப்புறம் வந்து எப்படி லேப்டாப் டிவி முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து கார்போஹைட்ரேட் கன்சம்ப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லியும் சாப்பிட்ற காய் வந்து நல்லா ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதே போல் பருப்பாகட்டும் பயிராகட்டும், அதாவது நம்ம பருப்பு டெய்லி கடைவோம் இல்லையா, ஏதாவது செய்வோம், இல்லைனா வந்து கீரை வந்து பருப்பு போட்டு கடைவோம், இல்லை தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு எதாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து 2-3 cup அளவுக்கு இத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதாவது நீங்கள் யூஸ்வலாக எவ்வளோ ரைஸ் சாப்பிடுவீங்களோ அதில் வந்து பாதி ரைஸ் மட்டும் இனிமேல் சாப்பிட்டுட்டு காய் வந்து நிறையா சாப்பிடுங்க, பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீக்குக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ மட்டும்தான். அதாவது ரைஸ் கன்சப்ஷனை வந்து குறைச்சிட்டு காய் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டு பருப்பும் வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெயிட் லாஸ் ரொம்ப சின்சியராக இருக்கேன் பயங்கர சின்சியராக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒயிட் ரைஸை விட நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் கன்சியூம் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, ப்ரௌன் ரைஸ் வந்து ப்ராசஸ் பண்ணாமல் வருது. ஒயிட் ரைஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுனால இதுலேயும் சுகர் வந்து ஜாஸ்தி, கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி. இதில் வந்து உங்களுக்கு ப்ரௌன் ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்குது, பட் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. அதே போல் நிறையா வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, ஏன்னா ப்ராசஸ் பண்ணாததுனால. ப்ராசஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து போயிடுது இந்த ஒயிட் ரைஸில். அதனால் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா கைக்குத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸ் இருக்கு இல்லையா, ப்ரௌன் ரைஸ் சாப்பிட முடியும்னா ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுங்க. இன்னொரு ப்ளஸ் ப்ரௌன் ரைஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பசி எடுக்காது, நிறையா அதில் ஃபைபர் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த வீக் வந்து டயட்டில் உங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன், சாப்பாட்டு அளவை வந்து எப்பயும் சாப்பிட்றது வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு நிறையா காய் பருப்பு சாப்பிட்டு வந்து. செகண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த வாரம் ஃபுல்லாக அதிகமாக வந்து சுகர் இல்லைனா வந்து டீப் ஃப்ரை, அதாவது எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது மிக்சர்லேருந்து முறுக்குலேருந்து பூதியிலேருந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்நாக் ஐட்டம் பஜ்ஜி போண்டா மட்டும் கிடையாது, ஆயிலை டீப் ஃப்ரை பண்ண எந்த ஃபுட்டையுமே சாப்பிட வேணாம், அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா. அதே போல் வந்து சுகர், சுகர்னால் என்னது, கேக் இருந்து நம்ம ஊரில் நம்ம ஸ்டைலில் செய்கிற ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இதில் வந்து சுகர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் செஞ்ச ஃபுட்டு, டீப் ஃப்ரை பண்ண ஃபுட், சுகர் அதிகமாக இருக்கிற ஃபுட், இதையும் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீக்கை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேயா, அவ்வளோதான். ஸோ டயட் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் இந்த வீக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து புதன்கிழமை, இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா இன்னிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்க்குறீங்கன்னா மண்டேலேருந்து அந்த வீக் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீக் டூக்கான என்னென்ன இது நான் போடுறேனோ அதை வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட் வீக் வெறும் 10 minutes தான் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் தான், ஓவரால் பாடிக்கே வந்து ஃபேட் பர்ன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ். இது வந்து ஒரு 10 minutes மட்டும். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். ப்ராபபிளி அது வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் என் கூடயே சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் டெய்லியுமே அந்த எக்ஸசைஸ் ஆன் பண்ணி நீங்கள் என் கூடயே அந்த எக்ஸசைஸ் செய்யலாம். ஓகே. ஸோ அது தேர்ட் திங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து ஒரு 3 tips மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா,
தேர்ட் திங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்கிறேன். நான் ரொம்ப சயின்ஸ் பேஸ்டாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூசனாக இருக்கும். அதனால் வந்து நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட் திங் வந்து காலையில் அண்ட் நைட்டு, அதாவது காலையில் எம்டி ஸ்டோமக்கில், அதே போல் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கும் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 150 ml ஹாட் வாட்டர், பயங்கர சூடாக வேணாம், கரெக்டான சூடில் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர், அதாவது ஒரு 150 ml ஹாட் வாட்டர் குடிக்கணும். வெறும் ஹாட் வாட்டர் குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து புதினா தண்ணி, அதாவது ஒரு 5-6 புதினா எடுத்துகிட்டு அதை நல்லா லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதோடய ஜூஸ் ஆட் பண்ணி அந்த தண்ணி குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைனா வந்து எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, லெமன் ஜூஸ், அது ஊற்றி குடிக்கலாம். தேர்ட் திங் வந்து சீரக தண்ணி, சீரகம் இருக்கு இல்லையா, நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு விட்டுருங்க. அது லைட்டாக குடிக்கிற அளவு சூடாகும்போது உங்களுக்கு அதில் இருக்க கண்டென்ட்லாம் அதில் இறங்கிடும், அதுவும் நீங்கள் குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த டீடாக்ஸ் வாட்டராக இருந்தாலும் சரி, காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில், அதாவது டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அதே போல் ஒரு டம்ளரில் சுடு தண்ணி, இன்னொரு டம்ளரில் நல்லா வந்து சில்லுன்னு இருக்க தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இருக்கிற பட்டரை வந்து அந்த ஹாட் வாட்டரில் போட்டு பாருங்கள், இன்னொரு ஸ்பூன் இருக்கிற பட்டரை அந்த கோல்டு வாட்டரில் போட்டு பாருங்கள், என்ன ஆகுதுன்ட்டு. உங்களுக்கு ஹாட் வாட்டரில் போட்ட பட்டர் வந்து மெல்ட்டாக இருக்கும், அதுவே வந்து கோல்டு வாட்டரில் போட்ட பட்டர் வந்து அப்படியே சாலிடாக இருக்கும். ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டும் அப்படி தான். நீங்கள் நினைக்கலாம் அது ஏன் ஹாட் வாட்டர் குடிக்கணும் அப்படின்ட்டு, அதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். ஸோ ஹாட் வாட்டர் குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்ம ஃபேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பட்டர் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹாட் வாட்டருக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு அதோட பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு படுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப்பை எடுத்து கொடுக்கும். செகண்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது அவசர அவசரமாக சாப்பிடாம நல்லா மென்று சாப்பிடுங்க. ஓகேயா, உங்கள் வந்து எச்சிலோட நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் நல்லா மிக்ஸ் ஆகி நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணி நல்லா மென்று சாப்பிடணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு. அவசர அவசரமாக சாப்பிடும்போது என்னாகுனா, நீங்கள் வந்து நல்லா மென்னில்லாமல் முழுங்கும்போது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் நல்லா டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னாலும் அது எல்லாமே என்னன்னா கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேயா, ஸோ அதனாலேயும் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடுங்க. டின்னர் வந்து ஏர்லியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாகவே நம்ம வந்து ஒரு 10:30 தூங்குவோம் இல்லையா, ஸோ 2.5 hours முன்னாடி ஒரு 8:00 இல்லை முடிஞ்சால் 7:30 சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. த ரீசன் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான், நாம் வந்து சீக்கிரம் சாப்பிட்டோம்னா நம்ம தூங்குறதுக்குள்ளே டைஜஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லை நாம் வந்து சாப்பிட்டதும் ஒரு 1/2 hour 1 hour படுத்துட்டோம்னா அது ப்ராப்பராக டைஜஸ்டாக இருக்காது. அதுவும் என்ன ஆகுனா, நம்ம தூங்கும்போது எகெயின் வந்து அதெல்லாமே கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் செக்ஷனில் நான் சொன்ன 3 டிப்ஸையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வெயிட் லாஸ் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும் செகண்ட் வீக்லேருந்து. ஓகேயா, ஸோ அவ்வளோதான். ஸோ வீக் 1க்கான டயட் அண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் வந்து 10 minutes அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸசைஸ் செஞ்சுட்டே உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ தட் டெய்லியுமே நீங்கள் அந்த வீடியோ ஆன் பண்ணி என் கூட அந்த எக்ஸசைஸ் செய்யலாம். ஓகேயா, ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதை வந்து நீங்கள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் எக்ஸசைஸ். இன்னையிலேருந்து இந்த டயட் டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ சீக்கிரமாக வந்து எக்ஸசைஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.